பணப்பட்டுவாடா செய்வதாக கூறி பாஜக நிர்வாகிகளை தாக்கிய ஆயிரம் விளக்கு தொகுதி திமுக வேட்பாளர் எழிலன் உள்ளிட்ட திமுகவினர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கிரீம் சாலை காதர் நவாஸ்கான் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக பிரமுகர் பணப்பட்டுவாடா செய்ததாக கூறி திமுகவினர் கடுமையாக தாக்கி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் தகவல் அறிந்து தன்னை தனது ஆதரவாளர்களுடன் அங்கு வந்த ஆயிரம் விளக்கு தொகுதி திமுக வேட்பாளர் எழிலன் காவல் நிலையம் முன்னிருந்த பாஜக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் செந்தில்குமார் காவலர்கள் முன் கடுமையாக தாக்கப்பட்டார் செந்தில்குமாரின் வாகனத்தை சோதனையிட திமுகவினர் முழக்கங்கள் எழுப்பியதை அடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர் அப்போது காரல் எதுவும் இல்லாததை அறிந்த திமுக வேட்பாளர் காவல் நிலையத்திலிருந்து நழுவினார் தொடர்ந்து அவதூறு பரப்பை தாக்கி திமுக வேட்பாளர் எழிலன் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஐம்பது டிஎம்கே ஆளுங்கள்லாம் வெளியில் கும்பல வெளியே வந்து அதுக்கு மேலே வந்தாங்க அதுக்கு மேலே வந்தாங்க ஃபஸ்ட்டு நான் உள்ள போகும்போது ஸ்டேஷனில் கும்போது ஒரு ஐம்பது பேர் இருந்தாங்க வெளியில் கும்பல வந்து ஒரே சத்தம் போட்டாங்க என் காரை பார்த்துட்டு இந்த கார்குள்ளே தான் இருக்குது கோடிக்கணில் இருக்குதுன்னு சொன்னோம்னா இந்த கார் தான் எதுவும் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்துங்க கார் இருக்குது பார்த்துங்க எதா இருந்தால் செக் பண்ணிங்கன்னு சொன்னேன் எல்லாம் வந்தாங்க அவங்க ஃபோன் பண்ணி அவரோட டிபார்ட்மெண்ட்டில் அவங்க எல்லாமே வந்தாங்க செக் பண்ணாங்க ஒன்றும் இல்லை ஒரே தகராறு தகராறு உள்ளே கூட அந்த அட்வைஸ்லாம் அடித்து தேவையில்லாத வேலை இப்பேயே எப்படி இருக்குன்னா அவனு ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரில எனக்கு